பசிக்கு காரணம் இயற்கைத்தான் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப அசுத்தம் மும்மலம் அற்றுவிட்டால், மும்மலம் நீங்கிவிட்டால் அங்கே சுத்தம் இருக்கும். சரி, மும்மலம் வருவதற்கு காரணம் என்ன? பசிதான். பசிக்கு காரணம் இயற்கை. அப்ப இயற்கை தானே பசி உண்டாக்கியது. பசி இப்போ இயற்கை பசி உண்டாக்கினால் சாப்பிடுகிறான். சாப்பிட்டால் அது அந்த சத்து என்ன செய்யும்? உணவு சாப்பிடுகிறோம். சரி, உணவு இவன் சாப்பிடுகிறானா? மூச்சு காற்று அசைவு. மூச்சு காற்று அசைவின் காரணமாக உள் கருவிகரணங்கள் இயங்குது. கருவிகரணங்கள் இயங்குவதற்கு காரணமாக பசி வந்தது. பசிக்கு உணவு சாப்பிடுகிறான். சத்து அசத்தை பிரிக்குது. அசத்தை வெளியே தள்ளுது, மலத்தை தள்ளுது. சத்தை 72,000 நாடிரம்புக்கும் முறுக்கேற்றுது. 72,000 நாடிரம்புகளுக்கும் இந்த சத்து ஊட்டப்படுது. 72,000 நாடிரம்புகள் இயக்க அந்த அது உரம் ஏறினால் அது மனம் புத்தி சித்த அகங்காரமாக அந்தகரணமாக விரியும். அந்தகரணமாக இருக்கும்போது அது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகி ஐம்புலனாக மாறும். அப்போ புத்தியை இது கரணமைந்து பொறியைந்து புலனைந்து 14 கருவிகள் இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மூச்சு காற்று அசிவின் காரணமாக பசி, பசி காரணமாக கருவிகரணங்கள் ஏகிட்டு. இது ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த அசைவு இப்படி ஏன் வந்தது, பசி ஏன் வந்ததுன்னு அறிகிறார்கள். பெரிய பெரிய கருத்துக்கள் இது. அப்போ என்ன செய்கிறான்? அந்தே மூச்சு காற்றை புருமத்தை செலுத்தி வைத்துக்கிறான். செலுத்தி அதோடைய இயக்கத்தை நடத்துக்கிறான். இயக்கம் நடத்தும் போது தேகத்தில் இருக்க தேக குற்றம் நீங்குது. தேக குற்றம் நீங்கினால் பசி அற்றுப்போகுது. பசி அற்றுப்போனால் அங்கே காம விகாரம் இருக்காது. காம விகாரம் அற்றுப்போனால் நரதரி மூப்பு இருக்காது. நரதரி மூப்பு இல்லை என்றால் காம விகாரம் அற்றுப்போனால் நோய் அற்றுப்போகும். அப்போ இப்போ நரதரி மூப்பு இருக்காது. அது தேகம் எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும். அது தேகத்துக்கு அழிவில்லை, அது ஜோதி உடம்பாக மாறும். இது போன்ற இது அந்த ஜோதி உடமானவர்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும். அப்போ உள்ளத்தில் தூய்மை இருந்தது. நல்ல அந்த தூய்மையின் காரணமாக முயற்சித்தார்கள். முயற்சித்த காரணமாக உடம்பு ஜோதியாகிவிட்டது. அப்போ இருள் நீங்கியது. இருளுக்கு காரணம் பசி. பசிக்கு காரணம் இயற்கை, மூச்சு காற்றாசி. அந்த இருள் நீங்கியது. உள்ளே ஒளி தோன்றியது. அப்போ உள்ளே ஒளி தோன்றியது, உடம்பும் ஒளியாகிவிட்டது, உடம்பும் ஜோதியாகிவிட்டது. அப்போ ஜோதியானவர்கள் தான் உண்மையானவர்கள். அவர்கள் தான் என்றும் சாக மாட்டார்கள். இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் சாகத்தான் வேண்டும் சட்டம். ஆனால் இவர் சாக மாட்டார்கள். அதே இயற்கை துணை கொண்டே, அந்த இயற்கையின் துணை கொண்டே இந்த இயற்கை இந்த உடம்பு மாசி நீக்கிறார்கள். இது பெரிய தத்துவம். அதுக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். யாரிடம் பக்தி செலுத்த வேண்டும்? இந்த தத்துவத்தை அறிந்த ஆதித்தலைவன் சுப்பிரமணியர், அவர்தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.